சரியான முடிவை விரைவாக எடுப்பது எப்படின்னு கேட்குறாங்க. வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நேரம் குழப்பமடையும் போதும் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக வருதுங்க. அப்போ அந்த முடிவு எடுக்கும்போது நம்ம வந்து அறிவு மனசு ரெண்டையும் பார்க்கணும். சொந்த பந்தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மனசை கேட்டு முடிவு எடுக்கணும். இந்த சமுதாயத்துக்கு அதாவது நம்ம குடும்பத்தில் அப்படின்னா மனசை கேட்டு முடிவு எடுக்கணும். எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சா அறிவை கேட்டு முடிவு எடுக்கணும். எப்போதுமே சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீதுனா ஒரு ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவு எடுக்கிறது. ஆனால் அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை தாமதப்படுத்துறீங்க பாருங்கள், அது தீங்கில் முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு முடிவு எடுக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது, அந்த எடுத்த முடிவை தாமதப்படுத்துவாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரைட் ஆர் ராங், டிசிஷன் இஸ் பெஸ்ட்டு, ஓடிக்கிட்டே இருக்கணும். எடுத்தாச்சு, நான் எடுத்த முடிவு சரியோ தவறோ, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்க நான் ஓடுவேன் போராடுவேன்னு நினைக்கணும். புரியுதுங்களா? அதுதான் லைஃப்பில் சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ள வரவான்னு யோசிச்சிட்டோம், இந்த பிஸ்னஸ் பண்ணவான்னு யோசிச்சிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ தப்பாக முடிவு எடுத்தால் கூட அதை சரியாக்க நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசில் இருந்தால் நீ முடிவை தப்பாக கூட எடு, ஒன்றும் தப்பு இல்லை, நீ ஜெயிப்ப. அதனால் முடிவு எடுக்கிறதுல எப்போது கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா யோசிச்சுப்பார், மனசாச்சிட்ட கேட்டுப்பார், உன்னால் இது முடியுமா. பட் எண்ணி துணிக கருமம், அந்த செயலை ஆராய்ந்து கொண்டு துணிஞ்சு இறங்கணும். ஆராயும் போது வெற்றி தோல்வி இருக்கும், தோல்வியை கண்டு மட்டும் பயப்படக்கூடாது. இந்த தைரியத்தில் அதை எதிர்த்துட்டு அந்த முடிவை எடுத்துகிட்டு இறங்கணும். இறங்கினதை சரியாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஜெயிப்போம். அந்த மனதைரியத்தோடு இறங்கினோன்னா வினை தீர்ப்பும் ஒரு மனது மனத்தீர்ப்பு.